செந்தில் அமுதா சீரியல் ஜூலை 24 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு கோலப் போட்டி நடந்துச்சு, அந்த போட்டியில் அமுதா ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த போட்டி சமையல் போட்டி. அப்போ அன்னலட்சுமி சாப்பாடு பரிமாறுறாங்க, அதுக்கப்புறமா நம்ம அமுதா சாப்பாடு பரிமாறுறாங்க. ஆனால் எல்லாமே வகை வகையாக பரிமாறுறாங்க. அப்போ வேதா சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்குறாங்க, நீ சமைச்சது எதுவுமே கம்மியான அமௌண்ட் மாதிரி தெரியலையே அப்படின்னு. அதுக்கு நம்ம பரம சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறமா அன்னலட்சுமி கேட்குறாங்க, வேதா கேட்குறாங்க, சரி ரெண்டு பேருமே எவ்வளோ மிச்சம் பண்ணிங்க அப்படின்னு. அப்போ அன்னலட்சுமி 30 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அமுதா 100 ரூபாயும் கொடுக்குறாங்க. அப்போ பரம கேட்குறாங்க, என்னடி இது நிறைய சமைச்சிருக்க, 100 ரூபாயை திருப்பி கொடுக்குற அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, நான் எல்லாமே வயலில் போய்ட்டு பறிச்சுட்டு வந்தேன், காய்கறி எல்லாமே வயலில் இருந்துச்சு, கீரை பொரியல் கூட்டு எல்லாத்துக்கும் தேவையானது இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்தேன், பப்பாளி கூட பப்பாளி மரத்துலேருந்து பறித்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வேதா நேராக அன்னலட்சுமியை பார்த்து பாத்தியாடி, உன் மருமக எப்படி சிக்கனமாக செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா வேதா கேட்குறாங்க, சரி இந்த போட்டியிலையும் யார் ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்சு போச்சு, அடுத்த போட்டி என்னென்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி கடவுள் உங்களுக்கு 3 வரம் கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த வரத்தை கேட்பீங்க அப்படின்னு. அதுக்கு அன்னலட்சுமி சொல்கிறாங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்து மேலே உள்ள கெட்ட எண்ணம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அமுதாட்ட கேட்குறாங்க, அமுதா சொல்கிறாங்க, இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு துணையாக இருக்கிறது மாணிக்கம், அவருக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையணும், அதுதான் என்னுடைய விருப்பமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு வேதா சொல்கிறாங்க, சரி இவங்க ரெண்டு பேரில் யார் சொன்னது கரெக்டான விஷயம் அப்படிங்கிறவங்களோ அவங்க பேரை எழுதி இந்த பாட்டிலில் போடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோருமே பாட்டிலில் எழுதி போடுறாங்க. அப்போ நம்ம மாணிக்கம் 3 தடவை அன்னலட்சுமியோட பேரை எடுக்கிறாரு, 4வது தடவை ஒரு பேரை எடுக்கிறாரு. அதோட நாளைக்கு என்ன எபிசோடு முடிச்சிருக்காங்க.